ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜிப்ரிஸ் தமிழ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைனலி நம்ம ஒன்ஸ் அப்பான் எ டைம் சீரிஸோட 4th சீசனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சீரிஸ்ல நம்மளோட ஃபேவரட்டான மூவி ஃப்ரோசன்ல இருந்து ஸ்னோ குயின் எல்சா, ஆனா, அப்புறம் கிறிஸ்டோபர், ஏன் அந்த மானு கூட இந்த சீரிஸ்ல வருதுங்க. சோ இந்த சீரிஸ் செம்ம வெறித்தனமா இருக்க போகுது, அதனால சீரிஸ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 3 சீசனும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த 4th சீசனோட கதை புரியும். அண்ட் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இருக்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க. அப்பதான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. அங்க கொந்தளிக்கிற கடல்ல புயலுக்கு நடுவுல ஒரு கப்பல் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுல நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தி மட்டும் அந்த சிச்சுவேஷன்ல கூட கப்பல் உள்ள போய் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கா. அப்ப இன்னொருத்த கீழே வந்து, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கப்பல் மூழ்க போகுது, நம்ம கடல்ல குதிக்கணும்னு சொல்றான். தெரியும், ஆனா நடந்தது அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். நம்மளால சொல்ல முடியலனாலும் இது சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை ஒரு பாட்டிலுக்குள்ள போறான். இப்ப ரெண்டு பேரும் மேல வராங்க. ஆனாவும் எல்சாவும் உண்மையை தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அவங்கள அவங்களால காப்பாத்திக்க முடியும்னு சொல்லிட்டு பாட்டில கடலுக்குள்ள தூக்கி போடுறான். நடந்தது ஸ்டோரி புக்ல எல்சா போர்ட்டல் உருவான இடத்துல இருந்து நடந்து வரா. ஸ்டோரி புக்ன்ற பேரை பார்த்த உடனே என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த போர்டே உரைய வச்சிடறா. இப்ப இந்த சைடு ரெஜினாவும் கிரானியோட கடையில இருந்து ரொம்ப அப்செட்டா சோகமா வெளியே வரா. பின்னாடியே எம்மாவும் வந்து, மன்னிச்சிரு, எனக்கு மரியம் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றா. ஆமா, உனக்கு யாருன்னே தெரியாதுதான், ஆனா நான் இப்ப வரைக்குமே வில்லனா தான் இருக்கேன், அதனாலதான் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அவளை நீ காப்பாத்திருக்க கூடாதுன்னு சொல்றா. அவ ஒரு அப்பாவே, அவளை சாக விட முடியல. பிளீஸ், நான் உனக்கு உதவி பண்ணதான் நினைக்கிறேன்னு எம்மா சொல்ல. போதும்மா சாமி, நீ எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் என் வாழ்க்கை இன்னும் மோசமா தான் போகுதுன்னு அவ சொல்றா. அப்ப ராபினும் மரியனும் வெளியே வராங்க. ராபின் மரியனை ரெஜினாவுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். ஒரு நிமிஷம், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்களா? நீ ஈவில் குயினை என் பையன் கிட்ட விட்டயா? அவ மோசமானவ, அவ என்ன பண்ணான்னு தெரியுமான்னு கேக்குறா. அப்ப ஸ்னோவும் சார்மிங்கும் வெளியே வந்து, ரெஜினா என்னாச்சு, எதுவும் பிரச்சனையான்னு கேக்குறாங்க. ஹே, உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க ஏன் அவ கூட பேசுறீங்க? அவ ஈவில் குயின், அவ ஒரு மான்ஸ்டர்னு மரியன் சொல்ல ரெஜினாவும் கடுப்பாகி அங்கிருந்து கிளம்பிடுறா. எம்மாவும் அவளை தடுக்க போறா. இல்ல வேணாம், அவகிட்ட இப்ப என்ன பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஹூக் சொல்றான். அப்ப ஹென்ரியும் அவ மறுபடியும் ஈவில் குயினா மாற மாட்டான்னு நம்புறேன்னு சொல்றான். இப்ப இந்த சைடு கிரம்பியும் அவன் பிரதர் ஸ்லீப்பியும் கார்ல வந்துகிட்டு இருக்கானுங்க. ஸ்லீப்பின் பேர் வச்சதால என்னவோ தெரியல, கார் ஓட்டிட்டு இருக்கும் போதே தூங்கிடுறான். அவங்க வர அதே ரோட்லதான் எல்சாவும் நடந்து வந்துகிட்டு இருக்கா. இப்ப அந்த காரும் நேரம் அவ பக்கத்துல போய் அவளை இடிக்க போகுது. அவளும் பயத்துல கண்ணை மூடிட்டு கையை நீட்டின உடனே அவ கையில இருந்து ஸ்னோ வந்து காரையே ஃப்ரீஸ் பண்ணிருது. இது வரைக்கும் இவ காரையே பார்த்தது இல்லைல, அதனால அது என்னன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே நடந்து ஊருக்குள்ள வரா. அவ நடந்த இடம் எல்லாம் வெறும் பனிக்கட்டியா மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தன் பைக்ல கிராஸ் ஆக அதை பார்த்து மறுபடியும் பயந்துடுறா. ஆனா இந்த தடவை அவ பவரை கட்டுப்படுத்தி ஸ்னோ வரவிடாம பண்ணிடுறா. அப்பதான் ஆப்போசிட்ல இருக்க ஒரு கடையில அழகான ஒயிட் ட்ரெஸ் இருக்கிறத பாத்துட்டு அது கிட்ட போறா. இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த காலத்துல எல்சா ஆனாவுக்கு அந்த சர்பிரைஸ காமிக்க ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வரா. அங்க ஒரு கபோர்டு இருக்கு, அதை திறந்து காமிக்கவும் உள்ளுக்கு அவ அம்மாவோட வெட்டிங் ட்ரெஸ் இருக்கு. அதை எடுத்து அவளுக்கு வச்சு பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு குறையுதுன்னு சொல்லிட்டு ஒரு டாலர் எடுத்து மாட்டி விடுறா. ஆனாவும் சந்தோஷத்துல அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப ஆனாவும் அந்த ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கா. அப்ப எல்சாவும் ஆனாவை கல்யாணம் பண்ணிக்க போறவனை பத்தி பேசிட்டு அங்க இருந்த ஒரு புக் எடுத்து படிக்கிறா. இப்ப ஆனாவும் ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே வந்து பார்த்தா எல்சாவ சுத்தி ஸ்னோ பறந்துகிட்டு இருக்கு. எல்சா என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? அது என்னன்னு கேக்க அம்மாவோட டைரின்னு சொல்றா. அதுல என்ன இருக்குன்னு கேக்க அவங்க இறந்த சம்பவம், இது எல்லாமே ஏன் தப்புதான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடுறா. இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல பெல் கார்ல உட்காந்துகிட்டு ரம்பிள்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அவனும் நீலோட சமாதியில போய் கடந்த கால நினைவுகளை சமாதி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவன் மந்திர கத்தி எடுத்து, இதுதான் என்ன அரக்கணா மாத்துச்சு, இது எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்ப நீ ஏன் கூட இருந்த மாதிரி இப்ப பெல் ஏன் கூட இருக்கா? அன்பு காட்டுறதுக்காக. ஆனா அவகிட்ட நான் போய் சொல்லிட்டேன், அவகிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் கத்தி, உன் சாவுக்கு பழி வாங்க தான் அப்படி பண்ணேன். இப்ப நான் பழியும் வாங்கிட்டேன், இனிமேல் நீ நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சோ அப்படித்தான் இருப்பேன், பிராமிஸ்ன்னு சொல்லிட்டு கத்திய உள்ள வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப இந்த சைடு ராபின் கிளம்பி ரெஜினாவோட வீட்டுக்கு வந்திருக்கான். நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல ரெண்டு பேரும் உள்ள போய் உட்காடுறாங்க. என்ன மன்னிச்சிரு, அவளுக்கு எதுவுமே இன்னும் புரியல, நானும் உன்ன மாதிரி கடந்த காலத்துல மோசமானவனா தான் இருந்தேன், ஆனா இப்ப மாறிட்டேன், நீயும் மாறிட்ட, உன் மேல நான் வச்ச கதல் உண்மைன்னு சொல்றான். அப்பதான் ரெஜினா முகத்துல சந்தோஷமே வருது. ஆனா மரியன்
என் ஒய்ஃப், நான் அவளை லவ் பண்ண சாகுற வரைக்கும் பிரிய மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணிருக்கேன், நீ புரிஞ்சுக்க வேணும் நம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப இவளுக்கும் கோபம் தலை கேறிடுது. அப்ப அங்க இருந்த கண்ணாடி உடஞ்சிருது. இவளும் அந்த உடஞ்ச கிளாஸ் எடுத்து பாக்குறா. அந்த ஒரு செகண்ட் ஈவில் குயினே திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப அங்க இருந்து கிளம்பி நேர ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பெல்ல அடைச்சு வச்சிருந்தால சீக்ரெட் ரூம், அதை ஓபன் பண்ணி அதுக்குள்ள போறா. உள்ள இருந்த ஒரு சிற கதவை திறக்கிறா. உள்ள இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது, நீ இங்க என்ன பண்றேன்னு ஒருத்தனோட குரல் கேக்குது. என் மேஜிக் கண்ணாடி எனக்கு திரும்பி வேணும்னு சொல்றா. அது யாருன்னு பார்த்தா அவன் ஜீனி. ஜீனி யாருன்னு தெரியும்ல, விளக்குக்குள்ள இருந்து வெளியே வந்த பூதம். பூதமா இருந்து ரஜினாவை லவ் பண்ணி கண்ணாடிக்குள்ள மாட்டிருப்பான்ல அவன் தான். ஸ்டோரி புக்ல சிட்னின்ற பேர்ல வாழ்ந்துட்டு இருந்தான். நான் எதுக்காக தேவைன்னு அவன் கேட்க, என் சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒருத்தர் இடைஞ்சலா இருக்காங்க, அவங்களை கிளியர் பண்றதுக்காக சொல்றா. ஈவில் குயின் ஒரு ஓரமா எட்டி பாக்குற மாதிரி தெரியுதுல. இப்ப இந்த சைடு பெல்லு ரம்ப்ல கூட்டிட்டு ஒரு அழகான வீட்டுக்கு வந்திருக்கான். இது போன சாபத்துல வந்துச்சு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாருமே இதை உரிமை கொண்டாடல. நம்ம ஹனிமூன இங்கேயே வச்சுக்கலாம்னு சொல்றா. இப்ப உடனே ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள வராங்க. இப்ப எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறாங்க. அப்ப ரம்ப்ல அவளை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவகிட்ட இருந்த டூப்ளிகேட் கத்தி எடுத்துட்டு ஒரிஜினல் மந்திர கத்திய அவ பேக்குள்ள வச்சுட்டு அவளை ரிலீஸ் பண்ணிடுறான். அப்பதான் அங்க இருந்த ஒரு பாக்ஸ பாக்குறான். அதை பார்த்த உடனே சக்காயிடுறான். என்னதுன்னு கேட்க, ஒண்ணுமில்ல, இந்த வீட்டை கட்டினவே ரொம்ப ரசனையோட கட்டிருப்பான் போலன்னு சொல்லிட்டு அவளை உள்ள கூட்டு போறான். இப்ப உள்ள போயிட்டு ரெண்டு பேரும் பாட்டெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்படியே ரொமான்டிக்கா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப இந்த சைடு ஸ்னோ ஒயிட்டோட ஃபேமிலியே மொத்தமா நடந்து வரானுங்க. நான் ரெஜினாவுக்கு கால் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹென்றி அவளுக்கு கால் பண்றான். இப்ப எம்மாவும் ஸ்னோவும் ஹூக்க பத்தி பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. அப்ப கரெக்டா அங்க ஹூக் வந்துடுறான். இவளும் அவனை தனியா கூட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப கிரம்பி நம்மள அட்டாக் பண்றாங்கன்னு கத்துக்கிட்டே ஓடி வரான். போச்சுடா மறுபடியும் பிரச்சனைன்ற மாதிரி ஹூக் பாக்குறான். இப்ப எம்மா கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்றான். எங்க கார் பனியில உரையறத பார்த்தோம், ஆனா முழிச்சு பார்த்தா வேற ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ்ல இருந்தோம், யாரால இந்த மேஜிக் பண்ண முடியும்னு கேக்குறான். அப்பதான் கீழே எல்சா நடந்து போன இடம் எல்லாம் பனி கட்டியா இருக்கிறத எம்மா பாக்குறான். இப்ப அப்படியே கட் பண்ணி கடந்த காலத்துல எல்சா தனியா வந்து காட்டுக்குள்ள உட்காந்துருக்கா. அப்ப ஆனா அங்க ஓடி வரா. வேணா என்ன தனியா விடுன்னு எல்சா சொல்ல, நான் உன் சிஸ்டர், செத்தாலும் ஆவியா உன் கூடயே தான் சுத்துவேன். அந்த டைரியில அப்படி என்னதான் இருந்துச்சுன்னு கேக்குறா. அவளை அந்த புக்கை தூக்கி கையில கொடுத்துறா. அதுல என்ன போட்டிருக்குன்னா, எங்க குழந்தைகிட்ட இருந்து உண்மையை மறைக்க விரும்பல, ஆனா உண்மை வேதனையா தான் இருக்கும். எல்சா கிட்ட நாங்க மோசமான ஒரு விஷயத்த பார்த்தோம், அதை கண்டிப்பா தடுக்கணும்னு போட்டிருக்கு. அவங்க என்ன ஒரு மான்ஸ்டரா பாத்துருக்காங்க, அதான் பயந்து நம்மள விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றா. நீ ஒன்னும் மான்ஸ்டர் இல்ல, நான் நம்புறேன். அவங்க ஒன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஆனா சொல்றா. ஆனா அவங்க நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க, என்னால உனக்கும் சேர்ந்துதான் பிரச்சனை, மன்னிச்சிடுன்னு சொல்றா. இது ஒண்ணும் உன் தப்பு இல்ல, ஒன்னு நம்ம பேரண்ட்ஸ் மான்ஸ்டர்னு நினைச்சிருக்க மாட்டாங்க, அதை நான் ப்ரூவ் பண்றேன். அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க எனக்கு ஒருத்தர் தெரியும், அது என்னோட வருங்கால மாமியார்னு ஆனா சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல எம்மாவுக்கும் அந்த பனி கட்டியை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டாங்க. அது ஒரு ரூம் குள்ள போகுது. இவங்களும் வேகமா ஓடி போய் கதவை திறக்கிறாங்க. உள்ள எல்சாவும் இவங்க வரத பார்த்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. எம்மாவும் ஹூக்கும் துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள வராங்க. அப்ப அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பனி அரக்கணம் வர வச்சிடறா. இப்ப அப்படியே கட் பண்ணி கடந்த காலத்துல ஆனா எல்சாவை ஒரு காட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரா. அங்க நிறைய பாறை இருக்கு. கிராண்ட் பாபி நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், வெளியே வாங்க ஆனா கூப்பிட. ஒரு பாறை மட்டும் உருண்டு வந்து ஒரு கிரியேச்சரா மாறுது. கல்யாணத்துக்கு முன்னாடி மருமகளை பார்க்க கூடாது, அது தர்த்திரியம். சரி என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையான்னு கேட்க ஆனாவும் அந்த டைரியை கொடுத்து எங்க பேரண்ட்ஸ் அந்த ட்ரிப்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேக்குறா. எனக்கு எப்படி தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன மன்னிச்சிருங்க அது சொல்ல. எல்சாவும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு புக்கை வாங்கிட்டு கிளம்புறா. ஒரு நிமிஷம், அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க மிஸ்தவன்ற தீவுக்கு தான் போனாங்கன்னு சொல்லுது. எதுக்காகன்னு எல்சா கேட்க, அத அவங்க சொல்லல, அத அவங்க சீக்ரெட்டா வச்சிருந்தாங்க. சரி எனக்கு இப்ப தூக்கம் வருது, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாறையா மாதிரி தூங்கிருது. இப்ப ஆனாவும் நம்ம மிஸ்தவன் தீவுக்கு போலான்னு சொல்ல, இல்ல என்னால முடியாது, நான் இப்ப ராணி, ராஜ்யத்தை விட்டு என்னால எங்கேயுமே போக முடியாதுன்னு எல்சா சொல்றா. அப்ப நான் மட்டும் தனியா போயிட்டு வரேன், எனக்கு ரெண்டு வாரம் மட்டும் டைம் கூடும்னு கேக்குறா. ஆனா எல்சாவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணி ஸ்டோரி புக்ல அந்த மான்ஸ்டர் எம்மாவையும் ஹூக்கையும் துரத்திக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் அதை பார்த்து பயந்து ஓடுறாங்க. இப்ப இந்த சைடு எல்சாவும் அங்க இருந்து ஒரு நியூஸ் பேப்பரை பாக்குறா. அதுல ரம்பிள் பெல்லோட போட்டோ இருக்கு, கூடவே எல்சா ஆனாவுக்கு போட்டு விட்ட டாலரும் இருக்கு. இதை பார்த்து அவ சாக்காகிறா. இப்ப இந்த சைடு அந்த மான்ஸ்டரும் இவங்கள விட்டுட்டு ரெஜினாவோட சீக்ரெட் ரூம் தாண்டி காட்டுக்குள்ள போகுது. ஆனா அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளதான் ஜீனியும் ரெஜினாவும் உட்காந்துருக்காங்க. அவ பேரு மரியன். எம்மா தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தா. இந்த புக் சக்தி வாய்ந்தது, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா காமிக்குது. நம்ம அதை மாத்த போறோம், அவளை இதுல இருந்து ரிமூவ் பண்ண போறோம்னு சொல்றா. அவளை கொல்றதுக்காக தானே என்ன கூப்பிட்டு வந்த, இத்தனை வருஷமா என்ன அந்த சிறையில அடைச்சு வச்சிருந்த, ஏன்னா எப்ப வேணாலும் நான் உனக்கு தேவைப்படுவேன். சரி எப்படி அவளை கொல்றதுன்னு கேக்குறான். நீ அவளை கொல்லலாம் வேணாம், அவ செத்த மாதிரி காட்டினா போதும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஏன் இப்படி நடக்குது, எது சரியான நேரம்னு எனக்கு காட்டுன்னு சொல்றா. ஆனா இந்த உலகத்துல நான் ஒரு மனுஷன், கண்ணாடி இல்லையே, அதனால என்னால சொல்ல முடியாதுன்னு அவன் சொல்ல, அவன் மறுபடியும் மேஜிக் யூஸ் பண்ணி கண்ணாடிக்குள்ள அனுப்பிடுறா. இப்ப அவனும் கத்துறான், இது டெம்பரவரி தான், எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்க அவனும் அப்படியே கடந்த காலத்தை காமிக்கிறான். அங்க ரெஜினா மரியன் கிட்ட ஸ்னோ ஒயிட் எங்கன்னு கேக்குறான். அவளும் சொல்லல, நாளைக்கு உனக்கு மரண தண்டனை தான் சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போறா. இப்ப ஸ்டோரி புக்ல இருக்கிற ரெஜினாவுக்கு மரியன் யாருன்றதே ஞாபகம் இல்ல, அதனாலதான் அந்த கண்ணாடி வழியா கடந்த காலத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா. இப்ப இந்த சைடு ஊர் மக்கள் அலறிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. எல்சாவும் ஒரு சின்ன சந்தல வந்து ஒளியறா. வெளியே எட்டி பார்த்தா அங்க ரம்பிளோட கடை இருக்கு.
இப்ப அப்படியே கட் பண்ணா கடந்த காலத்துல எல்சா ஒரு இடத்துக்கு வரா. அங்க கிறிஸ்டபரும் அவன் மானும் இருக்கு. இவங்களும் ஃப்ரோசன்ல வர கேரக்டர் தான். ஆனாவோட லவரும் இவன் தான். ஆனா எங்கன்னு எல்சா கேக்க அவ அரண்மனையில இல்லையான்னு கேக்குறான். நீ போய் சொல்றேன்னு எனக்கு தெரியும். அவ எங்க போனான்னு கேட்க அவ மிஸ்டவனுக்கு தான் போயிருக்கா, உனக்காக தான் போனான்னு சொல்றான். உடனே அவளும் அங்கிருந்து வேகமா கிளம்புறா. அப்ப அந்த மானும் கத்த, சரி சரி நானும் கூட போறேன் கத்தாதன்னு சொல்லிட்டு அவனும் அவ பின்னாடியே போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல எல்லாரும் காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அங்கதான் அந்த மான்ஸ்டரும் வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஒருத்தர் அம்ப விட்டு எரிஞ்சிடறான். டேய் லூசு பயலே, அத பயமுறுத்தினாதான்டா அது நம்மள அட்டாக் பண்ணுது. சரி அட்டாக் பண்ணிட்ட, இப்ப நம்ம கிட்ட இருக்க எல்லா வெப்பனையும் எடுத்து ரெடியா வைங்கன்னு ஹூக் சொல்றான். அப்ப சார்மிங்கோ எம்மா உன் மேஜிக் யூஸ் பண்ணுன்னு சொல்ல அவளும் மேஜிக் யூஸ் பண்ணி அடிக்கிறா. ஆனா அது இன்னும் கொடூரமான உருவத்துக்கு மாறிடுது. இப்ப எல்லாரையுமே ஊதியே பறக்க விட்டுருது. எல்லா பயவுளைகளும் மயக்கமாயிரானுங்க. ஆனா மரியன் மட்டும் முழிச்சிருக்கா. அப்ப அங்க ரெஜினா வரா. பிளீஸ் என்ன காப்பாத்துன்னு அவ கேக்க ரெஜினா மறைஞ்சு போயிடுறா. இப்ப அந்த மான்ஸ்டர் அவ பக்கத்துல போய் அவளை மிதிக்க போகுது. ஆனா பின்னாடி இருந்து ரெஜினா அதை போட்டு தள்ளிடுறா. ரெஜினா உண்மையிலேயே நல்லவளா மாட்டா போல. அவளை கொல்றதுக்கு கூட அவளுக்கு இப்ப மனசு வரல. இதை பார்த்துட்டு மரியன் எந்திரிச்சு நின்னு நீ என்ன காப்பாத்திருக்கேன்னு சொல்றா. அப்ப எல்லா பயவுளைகளும் முழிச்சு எந்திரிச்சுறானுங்க. நீ மான்ஸ்டர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னு மரியன் சொல்ல ரெஜினாவும் வெல்கம் டு ஸ்டோரி புரோக்கர்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறா. இப்ப எம்மாவும் ஹூக்கும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு, என்னாலதான் ரெஜினாவை வாழ்க்கையா இருந்தான்னு சொல்ல. நீ பண்ணதுனால அது மட்டும் நடக்கல, நிறைய நல்லதும் நடந்திருக்குன்னு ஹூக் சொல்ல எம்மாவும் அவனை கிஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்துரு நான் வந்துறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப நேரம் ரெஜினாவோட வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறா. ஆனா ரெஜினா கதவை லாக் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருக்கா, கதவை திறக்கவே மாட்டேங்கிறா. இது எல்லாமே என்னாலதான் எனக்கு புரியுது, ஆனா இதை மாத்த ஒரு வழி இருக்கும், கண்டிப்பா உன் வாழ்க்கையில திரும்பி சந்தோஷம் வரும் சொல்லிட்டு எம்மாவும் அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்பதான் ரெஜினாவுக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப ரெஜினாவும் அந்த புக்கை எடுத்துட்டு போய் ஜீனி கிட்ட போய் எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு, கடந்த காலத்துல நடந்த எல்லாமே இந்த புக்ல இருக்கு, இந்த புக் தான் எல்லாமே, நம்ம ரெண்டு பேரோட சக்தியும் சேர்ந்தா அதை மாத்தி அமைக்க முடியும், நீ இப்ப இந்த புக் யார் எழுதுனான்னு கண்டுபிடி, அவன் மட்டும் கிடைச்சிட்டான்னா என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி இந்த மந்திர புத்தகத்துல எழுத வற்புறுத்துவேன், கண்டிப்பா என் வாழ்க்கை மாறும், இனி வில்லன்களுக்கும் மகிழ்ச்சியான முடிவு கிடைக்க போகுதுன்னு சொல்றா. இப்ப இந்த சைடு பெல்லு நல்லா தூங்கிட்டு இருக்கா. ரம்புலும் அவளை பார்த்துட்டு எந்திரிச்சு வந்து அவன் பார்த்து அந்த பாக்ஸ் எடுத்து பாக்குறான். இப்ப அவன் மந்திர கத்திய வச்சு அது மேல சுத்துறான். திடீர்னு அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு ஒளி மாதிரி ஒண்ணு வெளியே வந்து அது ஒரு மின்னுற தொப்பி மாதிரி மாறிடுது. அது என்னன்னு தான் தெரியல, மேபி அடுத்த எபிசோட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த சைடு எல்சாவும் மேஜிக்கல ரம்புலோட கரையோட பூட்டை உடைச்சிட்டு உள்ள போறா. அவ போட்டோல பார்த்தால ஆனாவோட டாலர் அதுவும் அங்கதான் இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா கடந்த காலத்துல எல்சா வேகமா கடற்கரைக்கு வரா. ஆனா கப்பல் போயிருச்சு. நம்ம அவளை ஃபாலோ பண்ணி போகணும்னு கிறிஸ்டபர் கிட்ட சொல்ல அவளை பத்தி நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும், அவளுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றான். சரி நீ ஏன் அவ கூட போலன்னு எல்சா கேக்க அவ தான் வேணாம்னு சொல்லிட்டா. நீ இங்க தனியா இருப்பல அதனால என்ன உனக்கு துணையா இருக்க சொன்னா, நம்ம அவளை நம்பணும், அவ எப்பவுமே ஜெயிப்பான்னு சொல்றான். ஆனா அவ போற இடம் எப்படி இருக்கும், ஆபத்தா இருக்குமான்னு கூட நமக்கு தெரியாதுன்னு எல்சா சொல்ல அந்த இடத்துக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, தி என்சாண்டட் ஃபாரஸ்ட்னு சொல்றான். அதுதான் நம்ம ஃபேரிலாண்டு, நம்ம என்சாண்டட் ஃபாரஸ்ட் தான் ஃபேரிலாண்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப ஆனாவும் கப்பல்ல எல்சா கொடுத்த அந்த டாலரை போட்டுக்கிட்டே நம்ம ஃபேரிலாண்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல எல்சா ரம்புலோட கடையில ஆனாவோட டாலர் எடுத்து பார்த்துட்டே கவலைப்படாத ஆனா நான் உன்னை சீக்கிரம் கண்டுபிடிப்பேன்னு சொல்றா. அப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஓகே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.